அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு சீமான் இருந்தாராம். ஒரு நாளைக்கு அவருடைய வீட்டில் வந்துட்டு ஒரு சேர் உடஞ்சிருச்சு. அந்த சேரை ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு கார்பெண்டர் வந்திருக்காரு, தச்சன். அவர் வந்துட்டு தச்சன் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை வந்துட்டு அவர் வந்துட்டு வேலைக்கான கூலி வாங்கிட்டு போகும்போது, ஐயா நீங்கள் ரொம்ப நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். அந்த கார்பெண்டர் வந்துட்டு ரொம்ப ஏழைப்பட்ட கார்பெண்டர், அவர்கிட்ட நம்ம என்ன வாங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிட்டலாம். அடுத்த நாள் இந்த கார்பெண்டர் வந்துட்டு ஒரு சின்ன மரப்பெட்டி செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்தாராம். இந்த சீமான்கிட்ட கொடுக்க வர்றாரு. இந்த சீமான் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுறாரு. அந்த கார்பெண்டர் தினமும் எடுத்துகிட்டு வர்றாரு, இவர் சீமான் தினமும் வேண்டாம் 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 வேண்டாங்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆச்சு, சீமானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்டு அந்த மரப்பெட்டியை தூக்கி நெருப்பில் தூக்கி போட்டுடுறாரு. இந்த கார்பெண்டர் ரொம்ப மனசு உடஞ்சி அப்படியே நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த நாள் அதே மாதிரி ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. என்னடா இந்த கார்பெண்டர் ரொம்ப படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அந்த பெட்டியை அந்த மேஜை மேலே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மேஜை மேலே அப்படியே கிடக்கு அந்த பெட்டி. ரொம்ப நாள் ஆகுது. இந்த பெட்டியை தூக்கி ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டாரு, மறந்தே போயிட்டார். இந்த பெட்டியை வந்துட்டு இந்த கார்பெண்டர் கொடுத்தாருன்றத மறந்தே போயிட்டார். இதற்கிடையில் என்ன ஆகுது, இந்த சீமானுடைய வருமானம் ரொம்ப கம்மியாயிடுது. திடீர்னு ஒரு பஞ்சம் வருது, திடீர்னு ஒரு இடி மின்னலோட ஒரு வெள்ளம் வருது, திடீர்னு ஒரு பூகமாக வருது. இதில் அவருடைய வருமானம் மொத்தமாக கம்மியாயிடுது. இந்த பேரழிவுகள்லாம் வர்றதுனால அவருடைய வருமானம் ரொம்ப கம்மியாயிடுது. ரொம்ப கம்மியான வருமானத்தை வச்சுட்டு அவரால் ஓட்ட முடியல. அப்போது ஷெல்ஃபில் இருக்கிற ஒவ்வொன்றா அவர் விற்க ஆரம்பிக்கிறார். விற்றுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவரால் அவருடைய குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த ஷெல்ஃபில் வந்துட்டு இந்த மரப்பெட்டியை பார்க்குற மரப்பெட்டியை பார்த்தோன்னா, இந்த தச்சனை வந்து தச்சன் ஒரு மரப்பெட்டி கொடுத்துருக்கலாம், இதுக்கு என்ன ஒரு ஒரு 50 ரூபா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தச்சனுடைய மரப்பெட்டி எடுத்து திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளில் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல ஒரு புக் மார்க் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அது என்னடான்னு எடுத்து பார்த்தா அங்கே ஒரே ஒரு வசனத்தை வந்து அடிக்கோட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் உலகத்தை முழுவதும் ஆராயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் அப்படின்ற அந்த வசனம் வந்துட்டு அடிக்கோட்டிடப்பட்டிருந்தது. இவருக்கு அப்போ தான் புரிஞ்சது, நம்ம இவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறோம், ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய ஜீவன் வந்து நமக்கு வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சோம், அது அவையெல்லாம் நமக்கு வந்துட்டு பலன் கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியலை. அவருக்கு புரியாத போது, சரி இது ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட்னு கொடுத்ததுக்காவது நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்க்குறாரு. படித்து பார்க்குறப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, யாருமே கொடுக்க முடியாத ஒரு கிஃப்டை அந்த கார்பெண்டர் கொடுத்துருக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இலவசமாக சிலுவையில் நமக்காக மரித்த அந்த ஒரு பெரிய நிகழ்வை இவர் வந்துட்டு இலவசமாக அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதே போல் தாங்க இயேசுவும் நம்மளுடைய இருதயக்கதவு அருகே நின்று தட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அந்த கதவை திறந்து அவருக்கு இடம் கொடுத்து அவரை நமக்குள் வசிக்க செய்வதே நம்ம செய்ய வேண்டியது. அப்புறம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்கள் என்னோட இந்த ஜபத்தை செய்கிறீங்களா? பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, நீர் எங்களுக்காக ஒரு பெரிய ஈவை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அந்த ஈவு என்பது உம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் எங்களுக்காக மறிக்க கொடுத்ததே. கர்த்தாவே, நீர் மிக மிக நல்லவர் என்பதை நாங்கள் அறியும்படியாக, நீர் மிக மிக அன்பானவர் என்பதை நாங்கள் அறியும்படியாக, உம்முடைய ஒரே பேரான குமாரனை
நீர் எங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து இதோ எங்களை உமக்காக ஒப்புரவாக்கும்படியாக நீர் இலவசமாக கொடுத்த இந்த ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.